ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அல்ட்ரா லெஜண்ட் மணி சாதிக். இது யூடியூபா இல்ல கவிச்சு கிடையான்னு சத்தியமா எனக்கு புரியல. ஏன்னா நல்ல நல்ல விஷயங்கள், திறமைகள், அவங்க அவங்களுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு யூடியூப் இருக்கு. நாட்டு விஷயங்கள், பொழுதுபோக்கு, திறமைகள், ஒரு படிப்பு விஷயம், எல்லாத்துலேயுமே. ஆனா இது வந்து கவிச்ச கடை மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்குது சில கும்பல். என்ன பாத்தீங்கன்னா, இந்த டிக்டாக் என்னை க்ளோஸ் பண்ணனும், அன்னையில இருந்து இந்த சைத்தானு எல்லாமே இதுக்குள்ள வந்துகிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க. அது நான் இது வரைக்கும் அதுங்களெல்லாம் வந்து பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இதுங்க போடுற இது இந்த குரல் பதிவு, இந்த முகம் ஜோ எனக்கு வாயில எனக்கு வருது. எனக்கு யாராரா என்ன சைட் அடிக்கிறீங்க? என் மூஞ்செல்லாம் ஒரே பிம்பிள். எனக்கு பிம்பிள் வரவும் வராது, அதே மாதிரி லவ்வும் எனக்கு வராது. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. இப்பதான் ஒரு சைத்தான எப்படி எப்படியோ இது பண்ணி அடிச்சு விரட்டியாச்சு. அது இப்பதான் ஒழுங்கா வந்துட்டு மீன் குழம்பு, நண்டு குழம்பு அப்படின்னு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதனால அது அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, ஏதாவது புதுசா கிளம்பி இருக்கு இந்த ரவுடி பேபி சூர்யாங்கிற ஒரு பொண்ணு. உனக்கு தான் அது நான் சொல்றேன், உனக்குலாம் வெக்கமே கிடையாதா? ஒரு யூடியூப்ல வந்துட்டு பேசலாம், நீ என்னமோ ஆடுன்னு கீடுன்னு அதெல்லாம் விடு. ஆனா பேசுற பேச்சு எப்படின்னு தெரியுமா? எத்தனை பேர் பாக்குறாங்க. ஒரு ஹிஸ்டரி எடுத்துட்டு வந்துட்டு சூர்யா கிட்ட நீ காமிக்கிற, ஒரு நாள் நான் உனக்கு கொண்டாட்டியா, ஒரு நாள் முச்சு நீ என்ன என்ன பண்ண நினைக்கிற பண்ணிக்க. அப்போ வந்துட்டு அவனை பற்றி நீ பேசுகிற, அவன் என்னன்னா உன்னை பற்றி கழிவு ஊத்துறான். இதுக்கு இடையில வந்துட்டு இந்த இன்னொரு பைத்தியம் ஒன்று வந்து வணக்கமங்கோ அப்படின்ட்டு, அது ஒன்று. அது ஒரு எந்த ரகத்தில் சேர்க்கறதுன்னு தெரியல, அது ஒரு பக்கம். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று யாரு, இந்த திருச்சி சாதனம், இப்போ அது ஒன்று. இப்போ ஏதோ ஷூட்டிங், என்னத்த ஷூட்டிங் நீங்கள் போனீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்னமோ அந்த இடமே இப்போ வந்து சொல்கிறாங்க எல்லாமே. ஏன்னா எனக்கு கால் வந்துச்சு, நான் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். ஏன்னா அந்த அவுட் புட் ஆடுறதெல்லாம் அந்த தண்ணி டான்ஸா, அது என்ன டான்ஸோ. நீங்கள் பண்ண எல்லா பல்லல்களும் தெரியும். அங்கே நடந்துச்சுன்னா ஒரு ஷூட்டிங்னா எப்படின்னா, நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும். அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு என்றைக்குமே வந்து இது பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னா மரியாதைகள் நிறைய வேணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் அங்கே போயிட்டு நீங்கள் பண்ண அட்டகாசங்களை நீங்களே வந்துட்டு இதில் சொல்லி, அது ஒரு ப்ரொமோஷனாகவும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த யார், அந்த ரவுடி பேபி சூர்யாங்கிறத வந்துட்டு நீ வந்துட்டு என் காலில் விழுந்த, நீ அந்த ரூமில் இருந்த, அவனை இது பண்ண அப்படி இப்படின்ட்டு அந்த போதும் அதுவும் பேசிக்கிட்டு இருக்கு. அதை கூட பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான், சிக்கு வந்த கோழியா சிக்காவா அது எனக்கு. அடுத்தது வந்துட்டு இந்த ஜிபி முத்து, அவன் பாணியில வந்துட்டு அதே பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வந்துட்டு பார்சல் எல்லாம் அவங்களே தயாரிச்சு அவங்களே இது பண்ணி, அது பண்ணாலும் அதுல ஒரு விதத்துல கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஆனா இந்த குடும்ப விஷயங்கள், பெண்களுடைய விஷயங்கள், அந்தரங்க விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் பேசி 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 நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த யூடியூப்பில் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கவிச்சு கடை, அதுதான் நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு, கவிச்சு கடை மாதிரி ஆகிட்டீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய காமெடிகளை நீங்கள் போடுங்க, எல்லோரும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு, நீ அந்த ரூமில் இருந்த, நீ அவங்க கூட படுத்த, நீ இந்த ரூமில் இருந்த, நீ ஐயோ அந்த ஐட்டத்துக்கு இந்த ஐட்டம், அது ஒரு பொம்பளை ஐட்டம், நீ ஒரு உடன்குடி ஐட்டம், மாமா நம்பர் ஒன், அந்த ஐட்டத்துக்கு இந்த ஐட்டம், எனக்கா சத்தியமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும். நிறைய திறமையாளர்கள், பாடக்கூடியவங்க, நடிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அப்படிப்பட்ட ஆள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆதரவு இந்த யூடியூப்ல கிடையவே கிடையாது. நீங்களே பாருங்க, நிறைய பேர் பாடுறாங்கன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு விஷயத்தை வந்துட்டு செஞ்சோம்னா அதை வந்து கொண்டு வந்து சேர்க்குற விதத்தில் இந்த யூடியூப்பில் நம்ம சேர்க்குறோம், அந்த திறமைகள் வந்து போக மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு நீ அந்த பூ தேனா பூனா, நீ அந்த ரூமில் இருந்த, நீ இப்படி பண்ண, நீ அவுத்து போட்ட, அது நான் ஜிபி மூத்து வந்து இந்த ஜட்டி பாடி இது இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் க்ரியேஷன் தான், எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை வந்துட்டு நீ பப்ளிக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காமிக்கணும், காண்டம் அது இதுன்ட்டு. இது வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏன் பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ மைண்டில் வந்துட்டு என்னன்னா ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் ஒரு நம் இப்போ என்னையே எடுத்துக்கங்களேன், நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து லைவில் வந்து வந்தவேன் ஃபேஸ்புக்கில், அப்போ வந்துட்டு நான் யதார்த்தமாக நான் பேசினேன், அதை எல்லோரும் பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது கூட என்னை ஒரு பைத்தியமாக தான் பார்த்தாங்களே தவிர ஒரு இதாக பார்க்கல. இப்போ இந்த சினிமாவில் வந்து ஒரு நாலஞ்சு படம் அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் இப்போ எனக்குன்னு ஒரு இது. அதனால தான் நான் வந்துட்டு என்னுடைய கேரக்டர் கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுங்க விஷயமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்களும் வந்துட்டு நல்ல விஷயங்கள் நல்ல காமெடி பண்ணி நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க. நீ அவனை பற்றி பேசுகிறது அவள் ஒன்றை ரெண்டு பேருக்குமே நம்பர்லாம் இருக்கும்ல, உங்கள் குரூப்புக்கே நம்பர் இருக்கும், உங்கள் நம்பர்லாம் இருக்குது, நீங்கள் டைரெக்டாக ஃபோன் அடித்து நீங்கள் பேசிக்கோங்க உங்கள் பிரச்சனையை. இதை பப்ளிக்கில் கொண்டு வந்து யூடியூப்பில் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி இப்போ வெளியில் போக முடியுமா? போனாக்கா இந்த ஞாபகம் தான் வரும், இந்த ரவுடி பேபிங்கிற வெளில வந்தா எல்லோரும் பார்த்தாக்கா ஓ இது ஒரு பிரார்த்தல் கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வரும். இந்த சாதனாங்கிறது அது அது அப்பையிலேருந்து டிக்டாக் வந்துட்டு அவுத்து போட்ட மாதிரி தான் ஆடிட்டுருக்கு. அதுக்கு வந்துட்டு அது வந்து தைரியமாக அது பண்ணுது, நான் இப்படித்தான் அப்படின்ட்டு அது பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் மக்கள் பார்க்குறாங்க. அதனால வந்துட்டு நீங்களாம் எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு நாட்டுக்குள்ள விஷயங்களை கொண்டு வந்து சேருங்க, கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும். இந்த மாதிரி நான் அந்த புதருக்குள்ளே இருந்தேன், நீ அந்த இது பாவாடைக்குள்ளே பூந்த, நீ வந்து இதை சீயோ எனக்கு சொல்லவே இல்லை, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு யூடியூப்பை வந்து கவிச்சு கடையாக மாற்றாதீங்க, நிறைய திறமையாளர்களுக்கு வழி விடுங்க, அவங்களாம் நல்ல டேலண்ட்டோடு வரக்கூடிய ஒரு விஷயத்தில் மக்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு ஏன் இதை வந்துட்டு இப்போ பேசணும், எனக்கு அவசியம் இல்லாத இந்த பேச்சு, இருந்தாலும் சகிக்க முடியல, ரொம்ப நாளாக இது ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கிட்ட கிட்ட வார்த்தைகளை பேசி 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 போயிட்டுருக்கு சரியா. அதனால் வந்து தயவு செய்து இதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல காமெடி பண்ணுங்கள், டான்ஸ் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், ஆனால் உங்களுடைய மர்மமான ஒரு அந்தரங்க விஷயங்களை நீங்களே போட்டு உடச்சி 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 உங்கள் மானத்தை நீங்கள் கெடுத்துக்கிறீங்க. மக்கள் வந்து அது பார்க்க ஒரு சண்டை நடந்தால் எல்லாம் பார்க்க தான் செய்வாங்க, அதை நீங்கள் வந்து கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா இது இல்லை, உங்கள் மான மரியாதை எல்லாம் போகணும்னா இப்படியே பண்ணுங்கள் எனக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிக்கும் போது சூர்யா தேவி இந்த மாதிரி நண்டு குழம்பு மீன் குழம்பு இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்து பார்த்து சலிச்சு போச்சுடி, நீ உன் வீட்டில் இது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யும், புதுசாக செய், செஞ்சதையே வந்து செஞ்சுக்கிட்டு நீ ஓட்டுற பரவாயில்ல, நிறைய பேருக்கு வந்துட்டு அதுவும் ஒரு யூஸாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இதே மாதிரி இருந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு திருப்பியும் யார் வீட்டுள்ள என்ன நடக்குது எது எதுன்னு நீ பேசிக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கே, நான் வந்துட்டு உன்னை கிளிப்பி, ஏன்னா நீ வந்துட்டு ஒரு தரங்கட்டாது அப்படின்ட்டு அப்போவே தெரிய எல்லாருக்கும். இதுங்கெல்லாம் வந்துட்டு இந்த டிக்டாக்ல எல்லாம் இதுங்கெல்லாம் ஒரு குரூப்பாக பேசி வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும், அந்த காக்கா பிரியாணி சேனல் இருக்கானே அவனுக்கே தெரியும், அவனே வந்து ஸ்னேக் வீடியோ அதுக்குள்ளெல்லாம் போனாக்கா வந்துட்டு இதுங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் போட்டிருந்தான் பதிவு, அப்போவே நான் வந்து எல்லாத்தையும் பார்த்தேன். இதுங்கெல்லாம் ஒரு குரூப்பாக தான் சுற்றுது, அதனால் வந்துட்டு டேலண்ட்டை கொண்டு வாங்கன்னு சொன்னாக்கா கவிச்சு கடையாக மாற்றி இதை வந்துட்டு ஒரு சண்டை போர்க்களமாக பண்ணுறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பழக்கம், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல.